தீத்து என் புஸ்தகம் 3:5 வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், அவருடைய கிருபை நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. நம்முடைய நீதியின் கிரியைகள் அல்ல, நம்முடைய ஜபங்களோ தபங்களோ பக்தி கெடுத்த காரியங்களோ நற்கிரியைகளோ ஏதும் நம்மை நீதிமான்களாக மாற்றுவதில்லை. அவை எல்லாமே ஒருபுறம் கந்தை துணியாக தான் இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை நீதியாக மாற்றினிருக்கு. ஆங்கிலத்தில் அந்த அழகான பாட்டு அமேசிங் கிரேஸ், ஹவ் ஸ்வீட் அஸ் சவுண்ட் தட் சேவ்ட் அ ரிச் லைக் மீ. நம்மை நீதிமான்களாக மாற்றும் அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி ரட்சித்து அவருடைய கிருபை, சுத்த கிருபை நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. அவருடைய கிருபை மேலேயே சார்ந்து அவருடைய நீதியில் பெறுவோமாக. God bless you.